அனைவருக்கும் வணக்கம். பிஜேபிக்கும் தமிழ்நாடுக்கும் ஒரு பெரிய ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஐயா சொல்லியிருக்காரு, 1,00,000 கோடி கொடுத்துருக்காங்க ரோடுக்கு மட்டும்ட்டு. அவ்வளவு என்ன பிரியம் வந்துருச்சு பிஜேபிக்கு தமிழ்நாடு மேலதான் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஆர்கே நகர்ல நோட்டால தோத்த பிஜேபி கோபேக் மோதின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இது இல்ல, அவ்வளோ பெரிய இன்சல்ட் வாங்கியிருக்கு. ஆனால் அப்போ கூட ஏன் இந்த அளவுக்கு ஒரு அன்பு பாசம் பற்று நம்ம தமிழ்நாடு மேலே கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த நிதின் கட்காரி வந்து 100 கோடி மரம் வச்சேன்னாரு, 100 கோடி மரம் வைக்க போறேன் ஹைவேஸ் மினிஸ்டர் ஆயின உடனே. அப்பயே நம்ம புரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா 10 கோடி மரத்தை வெட்ட போறாங்கன்ட்டு. பேட்டி பச்சாவ் சொன்னாங்க பாருங்க, அதுக்கப்புறம் தான் ரேப் இன்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ரேப் இன்சிடென்ட்ஸ் ஒரு பக்கம், ரேபிஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பார்ட்டி ஏங்க இருக்குன்னா அது பிஜேபி தான். சப்போர்ட் பண்ணி ரேலி எடுத்திருக்காங்க ரேப் அக்யூஸ்ட ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. சோ இவங்க தண்ணி பத்தி பேசின உடனே தெரிஞ்சுக்கணும், தண்ணி பத்தி பேசினாங்க. கோயம்புத்தூர்ல சுவேஸ் வந்து பிரைவேடைஸ் பண்ணிட்டாங்க, ஒரு ஃபாரின் கம்பெனிக்கு 26 வருஷத்துக்கு கொடுத்துட்டாங்க. நம்மளாலாம் தண்ணி சப்ளை பண்ண முடியாதுல்ல, பிரைவேட் ஆள் தண்ணி சப்ளை பண்ண என்ன பிரச்சனை இருக்கு? பிரைவேட் ஆள் வந்து ரோட கான்ட்ராக்ட் வாங்கினா என்ன பிரச்சனை இருக்கு? பிரைவேட் ஆள் வந்து ரயில்வேஸ் மேல கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா என்ன பிரச்சனை இருக்குன்னா, பிரைவேட் ஏங்கிறது ப்ராஃபிட்டுக்கு மட்டும் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரைவேட்காரன் ப்ராஃபிட்டுக்கு மட்டும் தான் ஏங்குவான், அவன் ப்ராஃபிட் தான் தின்னு சாப்பிடுவான். இப்ப சடனா இந்த 8 வழி சாலையை